வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்திய உயர்ஸ்தானிற்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற உள்ளது. தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கும் தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. குறித்த சந்திப்பு இன்று பிற்பகல் இடம்பெற உள்ளது. இதன்போது இலங்கையின் சமகால அரசியல் நிலைமைகள் மற்றும் இலங்கை இந்திய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவால் தடை செய்யப்பட்ட தொழிலையும் இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்புக்குள் மேற்கொண்டு வருகின்றனர் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய இழுவுமடி தொழிலை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஈடுபடுகின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ் மாதிரி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாம் தொடர்ந்தும் இந்திய மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் பல ஆலோசனைகள் நிபந்தனைகளை வைத்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தே இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்பட்டதை தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தங்களுடைய படகுகளையும் கடத்தொழிலாளர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து இழுவமடி படகுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, எமது வளங்களை அழித்து கொண்டிருக்கின்றது, எமது தொழில் உபகரணங்களை அறுத்து நாசப்படுத்துகிறது, எமது வாழ்வாதாரத்தை சூறையாடி செல்வதுமல்லாமல் இந்த மீன் குஞ்சுகளையும் அழித்து விட்டு போகிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இலங்கை கடற்படை இந்திய படகுகளை கைது செய்யக்கூடாது என்ற தோரணையிலும் கைது செய்ய வச்சுக்கின்ற இந்திய படகுகளையும் கடத்தொழிலாளர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அப்படியானால் பிஜேபி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு இணக்கப்பாட்டை இவர் எதிர்க்கிறாரா அல்லது இந்த இழுவம்படி தொழிலாளர்களுடைய தொழிலை ஊக்குவிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகின்றது. முதலிலே இழுவமடி தொழிலை நிற்பாட்டுங்கள். இழுவமடி தொழிலை நிறுத்திவிட்டு நெல்லை காண்றது அல்லது வேறு விடயங்களை பற்றி பேசலாம். இந்தியாவினால் தடை செய்யப்பட்ட சில தொழில்களை எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து செய்கிறீர்கள். இது இப்படியே போகுமானால் இந்த மீனவர்களுடைய மோதல் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற சட்டவிரோத தொழிலை ஊக்கிக்கவோ அல்லது அதிலே சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக விடுவிக்கவோ அனுமதிக்க மாட்டார் என்பது எங்களுடைய திடமான நம்பிக்கை. அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தொழில் செய்வதற்கும் அல்ல அவர்கள் தண்டிக்கப்படுவதை தடுப்பதற்கு முயற்சிப்பது உண்மையிலேயே ஒரு திறமையுள்ள நாட்டுக்கு இது ஒரு பொருந்தாத ஒரு தகவல். உங்களுடைய மீனவர்களுடைய தவறை அழைத்து அவரிடம் விசாரித்து அந்த தவறை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர சிஎஃப் சுரிலங்காக்கள் வருவதை தடுக்கலாமே தவிர இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது ஒரு வீண் விரயம். நீங்கள் இந்த இழுவமடி தொழிலை விடுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்போம். வவுனியா சூடுவெந்த புலவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் மக்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. வவுனியா சூடுவெந்த புலவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிசார் பகுதியின் மக்கள் சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருந்தது. குறித்த மக்கள் சந்திப்பானது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தமைக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் சந்திப்பில் கட்சியின் முன்னாள் வடமாண சபை உறுப்பினர் ஜெயதிலக்க, முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புத்தள மாவட்டத்திலே எமது கட்சி மயில் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக முடிவெடுத்திருக்கிறது. ஏற்புடம் எமது கட்சியின் வேட்பாளர்களாக அலிஸ் அப்து ரஹீமோ அல்லது இஷாக் ரஹ்மானோ அல்லது முஷரப் அவர்களோ நிச்சயமாக கட்சியுடைய வேட்பாளர்களாக எங்களது அணியில் இருக்க மாட்டார்கள். நான் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த கட்சி முஸ்லீம்களுக்கு மாத்திரமான கட்சி அல்ல. இந்த கட்சி தமிழ் பேசுகின்ற மக்களும் அதே போல வடகிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மையாக வாழ்கின்ற சிங்கள மக்களும் சேர்ந்து பயணிக்கின்ற கட்சி. அம்பாறை மாவட்டம் அதே போல புத்தள மாவட்ட எமது உறுப்பினர்கள் சொன்னார்கள், அந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் தனித்துத்தான் அதுவும் மயில் சின்னத்திலே தான் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு போட்டியிடுவதன் ஊடாக இரண்டு மாவட்டத்திலும் ஆக குறைந்தது புத்தளத்திலே ஒரு உறுப்பினரை
அம்பாறையே ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்ஷா பெறுவதற்கான வாய்ப்பு நமது கட்சிக்கு இருக்கிறது. எமக்கு சாதகமான முடிவு கிடைக்காவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க தனித்து போட்டியிட்டு அதிகமான ஆசிரியர்கள் பெறுகின்ற சிறுவர் தினத்தன்று இலவசமாக தஹிவளை மிருகக்காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு சிறுவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர் தினமான நாளைய தினம் 12 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவசமாக தஹிவளை மிருகக்காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்துள்ளது. தஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலை வளாகத்தில் நாளை காலை 8:30 முதல் மாலை 5 வரை பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு இம்மாதம் அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் 29.6% இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்மாதம் கடந்த 25ஆம் தேதி வரையில் 99,955 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் எனவும், அவர்களில் 21,607 பேர் இந்தியாவிலிருந்தும், பிரித்தானியாவிலிருந்து 7,496 பேரும், ஜெர்மனியிலிருந்து 6,651 பேரும், சீனாவிலிருந்து 6,640 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 14,62,623 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களில் இன்று மாலை மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரமு, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், மின்னலினால் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோட்டை நகர் பகுதி மற்றும் பண்ணை பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கிளீனப் சிறிலங்கா என்னும் துணைப்பொருளில் நகரை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் ரோட்டரி கழகத்தின் கீழ் இயங்கும் யாழ் பெனின்சுலா ரோட்ராக்ட் கழகம், நல்லூர் பாரம்பரிய ரோட்ராக்ட் கழகம், சுழிபுரம் ரோட்ராக்ட் கழகம் ஆகிய கழகங்கள் இணைந்து சுத்தப்படுத்தல் நடவடிக்கையை முன்னெடுத்தன. இதன்போது கோட்டை பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் அகற்றப்பட்டதுடன் பண்ணை கடற்கரையோரத்தில் காணப்பட்ட ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்கள் இதன்போது அப்புறப்படுத்தப்பட்டன. அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகள் யாழ் மானசபை கழிவற்றல் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கழிவற்றல் செயற்பாட்டில் கழகங்களின் வழிகாட்டி, கழக ஒருங்கிணைப்பாளர்கள், ரோட்டரி கழகங்களின் தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நல்லூர் ரோட்டரி கழகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற யாழ் பெனின்சுலா ரோட்டரி கழகம் மற்றும் நல்லூர் ஹெரிட்டேஜ் ரோட்டரி கழகம் அண்ட் சுழிபுரம் ரோட்டரி கழகங்கள் ஆகிய இணைந்து கிளீன் அப் ஸ்ரீலங்கா எனும் துணியில் யாழ் கோட்டை நகர் பகுதியில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடும். இதன் பிரதான நோக்கமானது பிளாஸ்டிக்கின் பாவனையை குறைத்தல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை ஒழுங்கான முறையில் அகற்றுதல் தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் அளவில் கடற்கரை அண்டிய பிரதேசங்களை நாங்கள் சுத்தப்படுத்த செய்து வருகிறோம். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தர உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக அதன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தலைமையிலான குழு அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தர உள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 3ஆம் தவணை கொடுப்பனவை வழங்குவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள், நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து அந்த குழு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது. அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பில் ஆராய உள்ளது. தமிழ் மக்களை தமிழிசக் கட்சி குழப்பத்துக்குள்ளாக்குவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மக்களை தேர்தல் காலங்களில் இலங்கை தமிழிசக் கட்சி குழப்பத்துக்குள்ளாக்குவதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் போன பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். அம்பாறை காரதீவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
கடந்த கால ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம் தமிழரசுக் கட்சி குழப்பத்தை விளைவிக்கவில்லை மக்கள் மத்தியில். ஒவ்வொரு தேர்தலிலும் அவ்வாறு தான் செய்கின்றார்கள். தமிழர்களை குழப்பி ஏதாவது ஒரு கருப்பொருளை கொண்டு வந்து, இல்லாவிட்டால் சர்வேசம் பார்த்து கொண்டிருக்கின்றது வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஏன் அம்பாறை மாவட்டத்தில் கணக்காளரை நியமித்து விட்டோம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். ஆக அவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழர்களின் வாக்குகளை பெறுகின்ற தமிழரசுக் கட்சியினர் கிட்டத்தட்ட 62 வருடங்களாக எதுவும் பேச முடியாமல், அதுக்கு நல்ல உதாரணம் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் படுகின்ற இன்னர். அவை இவ்வாறான செயற்பாடை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தமிழரசுக் கட்சி என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது, சிதறி போயிருக்கின்ற அழைப்பு எடுக்கிறால் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கேட்போம். நான் தெளிவாக கேட்கின்றோம், ஒன்றாக சேர்த்து கேட்பது அல்லது ஆசனத்தை பிடிப்பது யாருக்காக? தாங்கள் சார்ந்த சமூகத்திற்காக. அவர் தாங்கள் சார்ந்த சமூகத்திற்கு எதுவும் செய்யாமல் அம்பாறை மாவட்ட மக்களை நடுத்தரவில் விட்டவர்கள் மீண்டும் வந்து பொது கட்டமைப்பு ஒன்றாக சேர்வோம், ஒரே சின்னத்தில் கேட்போம், ஒரே கூறியன்கள் கேட்போம் என்று கேட்டு ஆசனத்தை பற்றி எதை செய்ய போகின்றார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பெறப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. யாழில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பெண்கள் குழு இவ்வாறு கூட்டாக கோரிக்கையை முன்வைத்தது. இப்பொழுது நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளையில் நாம் எமக்கான உரிமையை கோரி நிற்கின்றோம். நாம் 52% உடையவர்கள், குறைந்தது எமக்கு 50% வாய்ப்புகளை ஆவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சகல கட்சிகளும் தர வேண்டும் என்று விண்ணப்பித்து நிற்கின்றோம். அதை நாம் எமது உரிமையாக கேட்கின்றோம். இதை சகல கட்சி தலைமைகளும் கருத்தில் கொண்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். கட்சிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறாக பிரிந்து பிரிந்து மேலும் மேலும் பிரிந்து செல்கின்றது. அதை தவிர்த்து ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்குள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்திய பேரம் பேசக்கூடிய சக்தியாக மலிர வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய பலம், பெண்களுடைய பலம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். பெண்களுக்கு வேண்டிய உரிமையை கடைசியாக எங்களுக்கு 50% கட்டாயமாக தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக எங்களுக்கு பெண்களுக்கு 50% சகல துறைகளிலும் பெற்றிருந்துதான் நாங்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றோம். ஆனால் அதன் பின் எங்களுடைய வீதங்கள் 5% 3% சில நேரங்களில் அதுவும் இல்லாததாக போயிருந்த நிலைமையை எங்களால் அவதானிக்க முடிந்தது. அதன் பின் நாங்கள் பல தடவைகள் இப்படியான கூட்டங்களை நடத்தி இந்த தேர்தல் காலங்களிலே பல முறையீடுகளை வைத்தும் கூட இதுவரையும் அது சரியாக கொண்டு வரப்பட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அது கொண்டு வரப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பெண்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு சரிசமமாக தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதுவரை காலமும் பெண்களின் வாக்குகளால, பெண்களின் அனுதாபங்களால, பெண்கள் பாதிக்கப்பட்டதால அந்த முகவரிகளை கொண்டு பாராளுமன்றம் சென்றவர்கள் இதுவரையும் பெண்களுக்கான எந்த ஒரு துரும்பை கூட அவர்கள் நகர்த்த முடியவில்லை, நகர்த்தவும் இல்லை. எங்களுக்கான சோகமான துயரமான துன்பங்களை எல்லாம் வச்சு கொண்டு நடந்து தாங்கள் தான் பாராளுமன்றத்திலே இதனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், நாங்கள் தான் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்றெல்லாம் கூவிக்கொண்டு இருப்பவர்கள் எந்த ஒரு பெண்களுக்கான ஒரு தீர்மானத்தையோ அல்லது பெண்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வினையோ இதுவரை கொடுக்கவில்லை. நாம் எமது வாழ்வில் பல்வேறு திறமைகளோடும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு காலகட்டத்தில வந்து மனம் விரைத்து போய் வளர்ச்சி தடைப்பட்டு வாயடைத்து போற நிலைமை எமது வாழ்க்கையில வந்து பெரிய சவாலாக காணப்படுகின்றது. அவ்வாறான சவால்களை வந்து நாங்கள் முறியடித்து அவ்வாறான சவால்கள்ல இருந்து தன்னம்பிக்கையோட வெளியில வந்து எங்கட மக்களுக்கு எங்கட பெண்களுக்கு நாங்கள் நல்லது செய்யறதுக்கு முன்வர வேண்டும். பெண்களுடைய பிரச்சார மேடைகளிலும் ஆண்கள் பெண்களுடைய பெயரை சொல்லி பேச வேண்டும். மேடை பேச்சுக்கும் தாங்கள் தங்கள இருப்புகளை தக்க வைப்பதற்கும் பெண்களை பாவிப்பதும் பெண்ணியம் பேசுற ஆண்களாக உங்களை சந்தர்ப்ப சூழ்நிலையில மாற்றிக்கொண்டு உங்களுடைய இருப்புகளை தக்க வைக்கிறத விட உண்மையாக பெண்களை மதிக்கிற இந்த நாட்டுக்கு பெண் பிரதிநிதித்துவம் தேவை என்றதையும் இந்த அரசாங்கத்தில் பெண்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டின் பிரதமர் ஒரு பெண்ணாக இருப்பதனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தெரிவாகிறது பெரும்பான்மையாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றது எங்களோட ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு கருத்தாக நான் இந்த முன்வைத்தேன். ஒவ்வொரு கட்சியும்
தங்களுடைய ஜாப்பில் தங்களுடைய தலைமையகத்தில் இது சம்பந்தம் பெண்கள் சம்பந்தமாக பேசப்படணும், ஆளுமை மிக்க பெண்களை கொண்டு வரணும். அந்த இந்த முறை நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று ஆசனம் என்றாலும் எங்களோட பெண்களுக்கான ஆசனங்கள் கொடுக்கப்படணும் என்றதை நான் இதில் வலியுறுத்தி சொல்லுகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பெண் பிரதிநிதித்து வந்த அரசியலை நாங்கள் நோக்குமானால் அது பின்னடைவில் இருக்கின்றதை நான் இடத்தில் கட்டாயம் கூற வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்புகளில் என்னதான் தமிழ் தேசிய பரப்புகள் போராட்டங்கள் பெண்கள் என்று அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலில் பிரவேசம் என்னும் போது தங்களுக்கு சார்ந்தவர்களை பெண்படலம் பார்ப்பது போல் தேடிக்கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் உண்டு. புலமைப்பரசல் பரீட்சையினை மீள நடாத்துவது மாணவர்களின் மனநிலையில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என விசர நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. தரம் 5 புலமைப்பரசல் பரீட்சை வினாத்தாள் முறைகேடு தொடர்பில் விசாரணை நடாத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவினால் பரிந்துரை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி புலமைப்பரசல் பரீட்சையின் போது கசிந்ததாக கூறப்படும் 3 வினாக்களுக்கு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்குவது பொருத்தமானது என குறித்த குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவின் குறித்த பரிந்துரைக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகளை விரைவில் ஆரம்பித்து தாமதமின்றி பெறுபவர்களை வெளியிட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சையின் மீள நடாத்துவது மாணவர்களின் மனநிலையில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அந்த நிபுணர் குழு சுட்டிக்காட்டியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேற்கு வலய ஆசிரிய குறளைச்சார்ந்தவர்களுக்கான கலைக்கூறு 2 பயிற்சி செயல் அமர்வு நேற்று நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய ஆசிரிய குறளை சார்ந்தவர்களுக்கான 3 நாட்களை கொண்ட கலைக்கூறு 2 பயிற்சி செயல் அமர்வு நேற்று மாலை நிறைவடைந்தது. கண்ணங்குடா மகா வித்தியாலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை செயல் அமர்வு ஆரம்பமாகியிருந்தது. தெரிவு செய்யப்பட்ட ஆசிரிய குறளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வலய கல்வி பணிப்பாளர் ஜோவன்னா ஜெயச்சந்திரன், பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் சஜீவன், தலைமையக சார்னர் ஆணையாளர் பி சசிகுமார், உதவி தலைமை ஆணையாளர் திலக்மன பத்மஸ்ரீ, சிரேஷ்ட கிற்கிணறை தலைமையக பயிற்றுவிப்பாளர்களான பி அஜித்குமார், கே பாரதி, சின்னங்களுக்கான இணைப்பாளர் ஜெயகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டியில் தனது மகளை தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய தாயொருவரை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி நாகஸ்தன பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த 30 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாய் கரண்டியை சூடாக்கி சிறுமியின் உடலில் தீக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த சிறுமி தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்த பெண் காப்பாற்றப்பட்டுள்ளார். மன்னார் போக்குவரத்து பிரிவு போலீஸ் சார்ஜன் மல்லசகரவின் துரித நடவடிக்கையின் காரணமாக மன்னார் பிரதான பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண் ஒருவர் நேற்று காப்பாற்றப்பட்டுள்ளார். மன்னார் நகருக்குள் நுழையும் பிரதான பாலத்தின் பாதுகாப்பு சுவரில் ஏறி கடலில் குதிக்க குறித்த பெண் முயற்சித்த நிலையில் உத்தியோகஸ்தர் பெண்ணின் காலை பிடித்து காப்பாற்றினார். 24 வயதுடைய பெண் மீட்கப்பட்டு மன்னார் போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு முக்கிய அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு 24 மனத்தியாளங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்றொரு முக்கிய அதிகாரி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதன்படி லெபனான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதியான அலிக் ராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அலிக் ராக்கியின் மரணத்தை ஹிஸ்புல்லா நேற்று உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அதே இலக்கு தாக்குதலிலேயே அலி ஹராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா தரப்பினரின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பாரியளவிலான மக்கள் இடமேந்து வருவதாக லெபனான் பிரதமர் நஜிப்
மெகாற்றி தெரிவித்துள்ளார். இதன்படி இடமேந்தர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனை எட்டக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் சுமார் 1 மில்லியன் மக்களுக்கு உதவி வழங்குவதற்கான அவசர நடவடிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இலங்கை அணி வென்றுள்ளது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான 2வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 154 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய 4ஆம் நாளில் ஃபாலோ ஆன் முறையில் 2வது இன்னிங்ஸை துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 360 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. முன்னதாக இலங்கை அணி அதன் 1வது இன்னிங்ஸிற்காக 602 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட நிலையில் நியூசிலாந்து அணி அதன் 1வது இன்னிங்ஸிற்காக 88 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்நிலையில் நியூசிலாந்து அணி இன்னிங்ஸ் தோல்வியில் இருந்து மீள்வதற்காக 515 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையிலேயே 360 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. அதற்கமே 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று கைப்பற்றியுள்ளது. போட்டியின் ஆட்ட நாயனாக கவிந்து மெண்டிஸும் தொடர் நாயகனாக பிரபாத் ஜெயசூரியவும் தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.